ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா சீனாவுக்கு இடையே அணு ஆயுத போர் உருவாகுமா அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூரில் அணு ஆயுதம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் உண்மை தான் நம்ம தஞ்சாவூரில் அணு ஆயுதத்துக்கான பேஸ்மெண்ட் அமைக்கப்பட்டிருக்கு தஞ்சாவூரில் ஒரு செட்டப் ஸ்குவாடு இருக்குது அது பிரம்மாஸ் கேப்பபுளாக வச்சுருக்காங்க அந்த பிரம்மாஸ் கேப்பபுல்னால் ஒரு அணுகுண்டை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பேஸ் தான் அது இந்த பேஸிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த சைடு அரேபியன் சி பாகிஸ்தானில் இருந்து த்ரெட் வந்தாலும் சரி அந்த சைடில் இருக்கிற இந்தியன் ஓஷன் பங்காள வரிகூட வழியாக வந்த வந்து ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து சீனாவையும் பாகிஸ்தானையும் சமாளிக்க கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் இந்த பக்கம் அரபிக்கடல் வழியாக பாகிஸ்தான் நம்மக்கிட்ட ஒருவேளை அணு ஆயுத போர் தொடுக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் பாகிஸ்தான் நம்ம மேலே அஞ்சு அணு ப குண்டு போட்டால் மட்டும்தான் நம்ம இந்தியாவை அழிக்க முடியும் ஆனால் இந்தியா நினச்சா ஒரே குண்டில் பாகிஸ்தானை அழிச்சிட முடியும் அதனால் பாகிஸ்தான் நம்மளை தாக்குதல் நடத்த நம்ம மேலே அணுகுண்டு தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்க நாட்டை இல்லை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் அதனால் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு அந்த பயம் தேவையில்லாத உண்டு சைனா ஸ்ரீலங்காவில் அவங்களோட ஏவுகணை தளத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கும் இது ஒரு பதிலாக இருக்கும் பேச நம்ம இங்கேருந்து மிக சுலபமாக தகர்த்தரலாம் அது மட்டும் இல்லாது இந்த லொக்கேஷனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தஞ்சாவூர் ஏர்பேஸை ஹிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க தாக்க நினச்சாங்கன்னா டிஎஃப் தேர்ட்டி ஒன் அப்படின்ற ஒரு லான்ச்சர் மிஷினில் வச்சு மட்டும்தான் சேனாவால் தாக்க முடியும் ஆனால் லாங் ரேஜ் இது வரைக்கும் எந்த கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரி மேலே யூஸ் பண்ணது கிடையாது ஒரு வேலை லாங் ரைட் மிஷினில் யூஸ் பண்ணால் அது அணுகாத போறக்கு ஒரு படி கீழே அவங்களுக்கு தஞ்சாவூர் கிட்ட பேஸே கிடையாது அதனால் அவங்களால தஞ்சாவூரை தாக்கவே முடியாது லடாக்ல இருக்கிற லே பகுதியை வேணால் தாக்கலாம் அப்படியே அவங்க தஞ்சாவூர் அட்டாக் பண்ணோம் அப்படின்னாலும் டிவி மூலமாக அதாவது கப்பல் படை மூலமாக வேணால் அவங்க அட்டாக் பண்ணலாம் இல்லைனா இன்டீரியர் மிஷினில் இருந்து சென்ட்ரலில் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி மிஷலை கொண்டு வந்து அடித்தாலும் மிஷில் வந்து பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து வந்துடும் ஆனால் ஒரு ரென்வே ஒரு டேக்ஸி அதாவது ஃப்ளைட் மெனூரை வர்றது தான் டேக்ஸின்னு சொல்கிறோம் அந்த ரென்வேவை டிராஃபிக் கண்ட்ரோலையும் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அறுபது மிஷில் தேவைப்படும் அந்த அறுபது மிசில் வந்து ஒரே ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் தேவைப்படும் ஆனால் அவங்க கிட்டே இருக்கிறதே இரநூறு மிஷைல் தான் அந்த இரநூறு மிஷைலில் வந்து அறுபது மிசில் ஒரே ஒரு ஏர்போர்ட்டுக்காக அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதனால தான் இந்தியாவிலேயே வந்து தஞ்சாவூர் ஏர்பேஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அணு ஆயுதம் ரெண்டு நாட்டிலையும் உள்ளது இந்தியா பொக்ரான் ஒன் பொக்ரான் டூ அப்படின்ற ரெண்டு அணு சோதனை அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்கு அதில் ஒன்று நம்ம இந்திரா காந்தி அவங்க பிரதமராக இருந்தபோதும் மற்றொன்று வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோதும் நடத்தப்பட்டது பொக்ரான் சோதனையின் மூலமாக நம்மக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறத உலகத்துக்கே தெரியப்படுத்தியிருக்கும் தாக்குதலுக்கு ஒன்று ஆயுதம் இன்னொன்று அதை கொண்டு சேர்க்கிற மெக்கானிசம் இது ரெண்டுமே முக்கியம் துல்லிய தாக்குதலுக்கு நம்மக்கிட்ட பிரம்மோஸ் குறைஞ்சது முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் துல்லியமாக தாக்கக்கூடியது இதன் வேகம் மிக அதிகம் இது இந்தியா மற்றும் ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்பில் உருவானது பிரம்மபுத்ரா மற்றும் மாஸ்கோ இது ரெண்டையும் சேர்த்து தான் பிரம்மோஸ்னு ஏவுகணைக்கு பேர் வச்சாங்க பிரம்மோஸ் மிஸ்ஸில் உலக நாடுகள் தமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் ரஷ்ய விஞ்ஞானிகள் இணைந்து இதை வடிவமைச்சிருக்காங்க இது சீனாவிடம் கிடையாது இந்த மிஸ்ஸிலை தடுப்பது என்பதும் சீனாவுக்கு சுலபமானது கிடையாது தொலைதூர தாக்குதல் என்றால் அதற்கு அக்னி சிக்ஸ் உள்ளது இது குறைஞ்சது ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் அக்னியை போல சீனாவிடம் டிஎஃப் தேர்ட்டி ஒன்றக ஏவுகணை உள்ளது அது பதினோறாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாத டிஎஃப் டுவெண்ட்டி ஏவுகணையும் உள்ளது அது ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடியது ஆனால் டிஎஃப் தேர்ட்டி ஒன்கிறது நிலைநிறுத்தப்பட்ட ஏவுகணை அந்த இடத்தை விட்டு நகர்த்த இயலாது நம்மிடமும் நிலைநிறுத்தப்பட்ட ஏவுகணை உள்ளது ஆனால் நம்மிடம் செகண்டரி ஆப்ஷனாக தேவையான ஏவுகணைகள் ஏற்றிச் செல்லும் தேவைப்படும் இடத்தில் வைத்து தாக்குதல் நடத்தவும் முடியும் முன்பே சொன்ன மாதிரி தென்னிந்தியாவை தாக்கணுன்னா இந்திய பெருங்கல் வழியாக மட்டுமே வந்து தாக்குதல் நடத்த முடியும் ஆனால் நம்மளோட கடற்படை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால எளிதில் தாக்க முடியாது தொலைதூர தாக்குதல் நடத்தக்கூடிய டிஎஃப் தேர்ட்டி ஒன் ஏவுகணையை உபயோகித்தால் அது அணு ஆயுத போர் உருவாகும் அவ்வாறு இந்தியா சீனா இடையே அணு ஆயுத போர் ஏற்பட்டால் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ளே வர நேரிடும் பின் அது உலகப் போராக மாறிவிடும் இந்தியா அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்த வேண்டுமென்றால் பிரதமர் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சிகள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஆனால் சீனாவை பொறுத்தவரை சீன அதிபர் மட்டுமே முடிவு செய்தால் போதும் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் உலகப்போர் போர் உருவாகும் என்பதால் இந்தியா சீனா இடையே அணு ஆயுத போர் உருவாக வாய்ப்பில்லை மேலும் போரப்பட்ட நச்சு நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம இந்திய பட ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி